வணக்கம், வெல்கம் பேக் டு த பர்த்டே வீக்கெண்ட் ஆஃப் கியூஎஃப்ஆர். இன்னைக்கு சண்டே, ஸ்பெஷலாக பாட்டு உண்டு. க்ளூ சொன்ன உடனே எல்லோரும் ரெண்டு பாட்டு, ஒன்று இதுவாக இருக்கணும் இல்லை அதுவாக இருக்கணும் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஆமாம், அந்த அதுதான், அந்த அது எது இதோ இப்போ சொல்லிடுறேன். தர்ம யுத்தம் திரைப்படத்திலேருந்து ஆகாய கங்கை, எம்ஜி வல்லபன் ஐயா எழுதிய பாடல், இசை ஞான இளையராஜா அவர்கள் இசையில், மலேசியா வாசிவன் சார் எஸ் ஜானகி அம்மாவும் பாடிய அந்த பாட்டு தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். திருவிளையாடல் பாணியில் யோசிச்சுக்கோங்க. இன்றைக்கி இன்றைக்கி ஸ்கிரிப்டே அப்படிதான், தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாது, எப்படி கேட்டே வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம இந்த பாட்டில் நமக்கு தெரிஞ்சதுன்னு எது நினைக்கிறோம், ஆனால் ஆக்சுவலி தெரியாதது, அறிஞ்சதுன்னு எது நினைக்கிறோம் ஆனால் அறியாதது, அது அந்த மாதிரி அலசனம் எப்படி இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். கேட்டு பாருங்கள், இந்த குரூவ் இருக்குல்ல, இது வந்து 80s குரூவ் அப்படின்னு தாராளமாக பேர் வைக்கலாம். ஜின் தக்கு தக்க ஜின் தக்கு, இந்த இந்த குரூவை போட்டு விட்டுட்டு நீங்கள் 80s வந்து ஒரு 500 பாட்டு பாடலாம், அத்தனையும் அப்படியே உற்சாகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் குரூவ். எல்லாருக்கும் தெரியும் இது மத்தியமாவதி ராகம் பேஸ்ட் அப்படின்னு. அப்போ அந்த ராகத்தை வந்து காட்டணும்ல, இந்த ஒரு கிளாசிக்கலாக அதுக்கு வந்து ஒரு வீணையோ ஒரு ஃப்ளூட்டோ இல்லை ஒரு வயலினோ ஏதாவது கொண்டு வரலாம். வெயிட் பண்ணுங்கள், எதிர்பார்த்தது என்னது இது, எதிர்பாராதது என்ன வரும், எலக்ட்ரிக் கிட்டாரில் கிளாசிக்கலாக வரும். அத்தனை கமகத்தோட கிளாசிக்கலாக ஒரு எலக்ட்ரிக் கிட்டார் கேட்கும், எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்ன, மேல் பல்லவி ஃபீமேல் பல்லவி ஒரே டியூன் தான். யார் சொன்னால், புரியாதது ஒன்று இருக்குது, ஒன்றும் இல்லை. மலேசியா வாசியம் சார் எப்படி பாடியிருப்பார்ல, அடே எங்கள் அப்பா, சரி ஓகே, அவர் என்ன பாடியிருப்பார், பூந்தேன் மலர் சூடி பொன்மான் விழி தேடி, ஜானகிம்மா அப்படியா பாடியிருப்பாங்க இல்லையே, நான் தேடிய தேவன், ஆமாம்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, சீதா புகழ் ராமன், ஆமாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னா நானும் அதான் சொல்கிறேன், இந்த சோழ வயலின் எடுத்துக்கிறோம், இங்கே கேட்பது கேட்காததுன்னு வச்சுக்கலாம். என்ன கேட்குது உங்களுக்கு, த 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 த, அது மட்டும் கேட்குது. அதுக்கு மேலே அந்த சோழ வயலின் ஆரம்பித்த உடனே புத்தி பூரா அந்த சோழ வயலில் போயிடுது, அங்கே போயிடுது இல்லையா. ஆனால் அந்த கேட்காதது இருக்க பின்னாடி அந்த அந்த ஸ்ட்ரிங்ஸு, ஐயோ ஐயோ அப்பா, அந்த இடம் முடிஞ்சு ஒரு மேஜர் ஒன்று வருமே, தாலாலோ எக்யோ கேட்குற மாதிரி இருக்கும். மொத்த மனசையும் ஆக்கிரமிச்சுக்கோங்க, கவனித்து கேட்டால் அந்த சோலோ வயலினும் குரூப் வயலின்ஸும் சேர்ந்து வேறு மாதிரி இருக்கும், சொர்க்கம் மாதிரி இருக்கும். இதாச்சு, இப்போ வாங்க சரணத்துக்கு வாங்க. ஒரே லைனில் ரெண்டு ஆக்டேவும் தொடணும், ஆனால் அதில் ஒரு டிஃப்ரென்ஸை காட்டணும். அந்த லைனில் டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும், பாடுறவங்க தான் காட்ட முடியும். ரெண்டு பேரை வச்சு காட்ட முடியும்ல, ஒருத்தர் ஒன்றே தான் பாடிட்டுருப்பாங்க, லால லாலா தால லாலா, அவ்வளோதான் அவங்க டியூன். ஆனால் அதில் அவங்க ஆன்சர் பண்ணும்போது லா ஆ ரெண்டு டானிக் நோட்ஸையும் அங்கே பிடி இங்கே பிடின்னு, அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ், அது ரொம்ப அழகில்ல. ஓ அப்போனா அந்த இந்த ராகத்தெல்லாம் விட்டுருமா மேடம், விட வேண்டாம் விட வேண்டாம், அடுத்த லைன்லே வரும், தருவேன் பல நூறு, ஐயோயோ என்னமோ நடக்குது இல்லை, அந்த ஒரு குட்டி சேஞ்ச் இருக்கே, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம உயிரை அப்படியே லேசாக ஒலுக்கி பார்க்குற விஷயங்கள். போகிறோம்ல, போகாது, அடுத்த பேக்ரவுண்டை பற்றி பேசலைன்னா என் ஜென்மமே சாபல்யமாகாது, எனக்கு ராத்திரி எனக்கு தூக்கமே வராது. ஜானகியம்மா அப்படி அப்படி ஒரு தேவதை மாதிரி ஒரு ஹம்மிங் ஒன்று பாடியிருப்பாங்களே, அந்த ஃபீல்லேருந்து ஒரு கான்வர்சேஷன், எத்தனையோ கான்வர்சேஷன் நம்ம கேட்டிருக்கோம், இவங்க அவங்களோட பேசுவாங்க அவங்க இவங்களோட பேசுவாங்கன்னு. இந்த சோலோ வயலினும் குரூப் வயலின்ஸும் சேர்ந்து ஒரு பேச்சு பேசுதே, அந்த பேச்சுக்கு என்னங்க அர்த்தம், தர தலா, ஆஹா அப்புறம் தர த, நம்மளே டைலாக் எழுதிடலாம் இதுக்கு, தர த லாலா தர தார, தேவையாவும் தெரிந்த பின்னும் எம்ஜி வல்லபன் சார் எழுதியிருக்காரு, நமக்கு என்ன தேவன் ராஜா சாருக்கு தெரியும், அது தெரிந்த பின்னும் நமக்கு குறை வைப்பாரா, அள்ளி வழங்கி அப்படியே கிரியேட்டிவிட்டி சொட்ட சொட்ட அவர் கொடுத்த பாட்டு தான் இந்த ஆகாய கங்கை. மலேசியா வாசவன் சாரோட சிங்கிங் ஸ்டைலில் இது ஒரு வித்தியாசம், அவருடைய டாப் 3 சாங்ஸில் கண்டிப்பாக இந்த பாட்டு அவரோட லிஸ்ட்டில் இருக்கும். ஜானகி அம்மாவோட உணர்ச்சி பூர்வமான சிங்கிங்கில் எத்தனை வெரைட்டி காட்டியிருப்பாங்க, அவங்களோட டாப் 10 சாங்ஸ்லேயே இருக்கும். ஏங்க ராஜா சாரோடைய ஃபேன்ஸில் டாப் 25 அப்படின்னு நீங்கள் ஒரு லிஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இந்த பாட்டு இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் இந்த ஆகாய கங்கை. அதனால் நான் மட்டும் இல்லை, நீங்களும் இனிமேல் கேட்டு கிறங்குங்க. தாரே
மலர் சூடி பொன்மான் விழி தேடி மேடை கட்டி மேளம் தட்டி பாடுதே மங்களம் நாடுதே சங்கமம் காதல் நெஞ்சில் மேளதாளம் காதல் நெஞ்சில் மேளதாளம் காலை வேளை பாடும் பூவாளும் ஒரு வித்தியாசமான அபுதாபி வெங்கட்டை இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்களா, என்ன ஒரு வித்தியாசமான ஒரு சிங்கிங் இன்றைக்கி அவர் பண்ணார், எவ்வளோ வித்தியாசமான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் உங்களுக்காக காட்டினார். அவர் ஒரு பக்கம் அப்படி பண்ணிட்டுருக்காருன்னா இந்த பக்கம் சவிதா சாய், அவங்க என்றைக்குமே எக்ஸ்ப்ரெஷன் குவீனு. இன்றைக்கி கேட்கவே வேணாம், எஸ்பெஷலி அந்த ஹம்மிங்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடியிருந்தாங்க ரெண்டு பேரும். இன்றைக்கி இந்த பாட்டுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை அப்படியே அள்ளி அள்ளி வழங்கியிருக்காங்க. அப்புறம் நம்ம ஃப்ரான்சிஸ் அண்ட் குரூப், இன்றைக்கி ஸ்பெஷல் மென்ஷன் ஃப்ரான்சிஸ் அந்த சோலோ வாசிச்சாரு, சான்ஸே இல்லை. சூப்பராக இருந்தது இல்லை அந்த ஃபீலு, அவ்வளோ ரசித்து சொன்ன அந்த எலக்ட்ரிக் கிட்டார், அது போக பேஸு, ரெண்டுத்தையும் கார்த்திக் எவ்வளோ அனுபவித்து வாசித்தார். சின்ன இடம் தான் ஃப்ளூட்னாலும் அது ரொம்ப க்ரூஷியல் பிளேஸு. அந்த செல்வா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வாசித்தார். அந்த குரூவ்னு சொன்னேன், வெங்கட தூக்கத்தில் எழுப்பி வாசிக்க சொன்னால் வாசிப்பார், அவ்வளோ பிரமாதமாக வாசிச்சிருந்தார். அப்புறம் நம்ம ஷியாம் பெஞ்சமின் இன்றைக்கி தேன் குடிச்ச நிறைய சூப்பர் ஸ்டார் பாட்டு, அவரோட ஃபேவரட் சாங்கு கேட்கணுமா,
அப்படி ஒரு தெவிட்டாத தெள்ளமுது தேன் விருந்து இன்னைக்கு உங்களுக்காக படைச்சிருக்காரு. அவர் அப்படி பண்ணிட்டாருன்னா சிவாவை அடக்கவே முடியாது. அதே வேலை தான் உங்களுக்கு விஷுவல்ஸ்லையும் நடந்திருக்கு. கியோஃபாரோட பர்த்டே வீக்கில் இந்த சண்டே பாடல் நான் சொன்னேன், இது தெரிஞ்சது இது தெரியாதது, புரிஞ்சது புரியாதுன்னு. இன்னொன்று சொல்கிறேன், தெரிஞ்சது தெரியாதது. உங்களுக்கு தெரிஞ்சது என்ன, இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதேவி அவர்கள் ரொம்ப அப்படியே எலகண்ட்டாக உட்காந்து இடத்த விட்டு நகராமல் என்னமா நடிச்சிருப்பாங்கன்னு. தெரியாதது நான் சொல்லவா, அவங்களுக்கு இந்த பாட்டும் போது காலில் பெரிய ஃப்ராக்சர், நகரவே கூடாது, பெட் ரெஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த பாட்டு முடிச்சாகணும், படம் வெளி வந்தாகணும், அப்படி கூட்டு வந்து இப்படி உட்காத்தி வச்சாங்களாம். அதுதான் அப்படி உட்காந்த இடத்துலேயே சுற்றிருப்பாங்க, ஃபுல் சாரி, அப்படியே காலெல்லாம் மூடி இருக்கும், கால் கூட தெரியாது மூடி இருக்கும். அவங்க அப்படி எழுந்துக்கணும்னு முயற்சி பண்ணும்போது அப்படி ரஜினி சார் தூக்கிடுவார். கடைசி ஷாட்டில் மட்டும்தான் அப்படி இந்த லாலலா மட்டும் அப்படி லைஸாக அப்படி ஒரு லிம்ப் பண்ணி லிம்ப் பண்ணி இப்படி நடந்து போகிற ஷாட். ஆக தெரிஞ்சது அடக்கமான ஆர்ப்பரிப்பில்லாத ஸ்ரீதேவி அவர்கள், ஆனால் தெரியாதது அவங்களால ஆட முடியலைங்க. இல்லாட்டா ஆடாமல் இருந்திருப்பாங்களா இந்த பாட்டுக்கு. ஓகே, அடுத்த வெள்ளிக்கிழமை நான் உங்களை சந்திக்கிறேன். ஒரு ஹாப்பி பர்த்டே வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணிவிட்டு திருப்தியாக அடுத்த வெள்ளிக்கிழமை நான் உங்களை சந்திக்கும் போது ஒரு அழகான 50-60களிலேருந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பாடலோடு உங்களை சந்திக்கணும்னு முடிவோடு நான் இருக்கேன். அது என்ன பாட்டுங்கிறது ஒரு சஸ்பென்ஸ். ஆனால் அந்த அழகான பாடலுக்காக நீங்களும் காத்துட்ருங்க, நானும் காத்துட்ருக்கேன். அது வரைக்கும் வணக்கம்.